ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கிட்ஸ் ஷாப்பிங் ஹால் வீடியோ. ஹெச் அண்ட் எம் டென்மார்க்கில் நான் ரீசெண்டாக ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என் பொண்ணுக்காக நிறையா ட்ரெஸ் நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் ஷாப்பிங் பண்ண கடை. இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஹெச்என்எம் வந்து இருக்குது. ஸோ இது இங்கேயும் வந்து ஹெச்என்எம் வந்து நிறையா பிரான்ச் இருக்குது. இது வந்து கோபன்ஹேகன் சிட்டியில் நோரே ப்ரோ பிளேஸ் பக்கத்தில் இருக்க ஒரு பிரான்ச்சு. ஸோ இதுதான் நான் வந்து ஷாப்பிங் பண்ண இடம். இங்கே வந்து மெயினாக நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஜாக்கெட் வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஸோ வின்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆனதுனால பழைய ஜாக்கெட் வந்து அவளுது ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ மெயினாக ஜாக்கெட் ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன். அதோடு சேர்த்து வேறு ஒரு சில திங்ஸும் நான் ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ண ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஜாக்கெட்டாக. இதுக்கு முன்னாடியும் அவள் பிங்க் கலர் ஜாக்கெட் தான் வச்சுருந்தேன், பட் அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் பிங்க். இந்த ஜாக்கெட் வந்து ஹுட்டோடு இருக்குது. ஸோ ஹுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே நீங்கள் ஜாக்கெட் வாங்கும் போது. ஹுட் இல்லாத ஜாக்கெட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், பட் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது. எப்போவுமே காற்று ரொம்ப இருக்கனால ஹுட் இருக்க ஜாக்கெட்டாக வாங்குங்க. அண்ட் இந்த ஹுட் வந்து டிட்டாச்சபிள். ஸோ எப்போவாவது வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299 டேனிஷ் க்ரோன், அதாவது அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணிக்கு 3000 ருபீஸ். ஸோ இந்த ஜாக்கெட்டோட ஸ்லீவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருந்தது. ஸ்லீவ் கீழே எலாஸ்டிக் இருந்ததுனா அதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது, எப்போவுமே கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க பசங்க. ஸோ ப்ளஸ் இது பார்த்து நான் ஒரு வித்தின் 10 மினிட்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் அண்டு ஜாக்கெட்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பார்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இந்த ஜாக்கெட் தான் வாங்கணும். கலர் அண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்ததுனால இந்த ஜாக்கெட் தான் வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஐட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 for 2 ஆஃபரில் டிஷர்ட்ஸ் வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டு டிஷர்ட்டுமே சேர்த்து வந்து 600 ருபீஸ், அதாவது 59 டேனிஷ் க்ரோன். யூஸ்வலாக நான் எப்போவுமே பிங்க் பிங்க்னே வாங்கிட்டு இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ப்ரௌன் கலர் அவகிட்ட கிடையாது, அதனால் ப்ரௌன் கலர் டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை ட்ரை பண்ணேன். இது ஃபுல் ஸ்லீவ், வின்டருக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான் வேணும், அதனால் இது வாங்கினேன். ஹெச்என்எம் உள்ள போனீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து அந்த 3 for 2 ஆஃபர் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அந்த 3 for 2 ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். அடுத்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸு. இது ரெண்டுமே காட்டன் பேண்ட் தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேண்ட்டு, அதனால் இது வந்து நீங்கள் வின்டர் கூட இந்த பேண்ட்ஸ் போட்டுட்டு மேலே வந்து ஸ்னோ சூட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்னோ சூட் போடும் போது உள்ளே வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து வின்டர் டைமில் வந்து பசங்க வந்து ஸ்னோ சூட்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த உள்ளே வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்க பேண்ட்ஸு காட்டன் பேண்ட் போட்டால் போதும். ஸோ இது வந்து ஒன்று வந்து கிரே கலர் பேண்ட்டு, ஒன்று வந்து பிங்க் கலர் பேண்ட்டு. கிரே கலர் பேண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37 டேனிஷ் க்ரோன், அதாவது 380 ருபீஸ். அண்ட் பிங்க் கலர் பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53 டேனிஷ் க்ரோன், அரவுண்ட் 530 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினது வந்து ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கினேன். ஸ்னிக்கர்ஸ்னால் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஷூ. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்குன்னு இதை யூஸ் பண்ணுற ஷூ இது, பட் இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்குன்னு இல்லாமல் நார்மலான டெய்லி யூஸ்க்கு கூட இந்த ஷூ யூஸ் பண்ணலாம். இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கினேன். ஷூஸில் வந்து மோஸ்ட்லி வந்து நான் ஹெச்என்எம்மில் போன வரைக்கும் இது வரைக்கும் ஷூஸில் வந்து நான் அவ்வளோவா டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்ததே இல்லை. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தான் இது 179 டேனிஷ் க்ரோன், 1800 ருபீஸ். ஸோ ஷூஸ் வந்து டென்மார்க்கில் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இதான் அடுத்து நான் வாங்கின ஐட்டம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினது வந்து சாக்ஸு. சாக்ஸ் வந்து எப்போவுமே ஹெச்என்எம்மில் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எனக்கும் வாங்கியிருக்கேன், என் பொண்ணுக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ சாக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கம்ப்ளீட் அப்படியே 7 pair செட் இது. ஸோ எல்லா கலர்ஸும் இருந்தது, அதாவது பிங்க்கு, கிரே, ப்ளூ அண்டு அப்படி எல்லா கலர்ஸும் மிக்சடாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த சாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 டேனிஷ் க்ரோன், அதாவது அப்ராக்சிமேட்டாக 800 ருபீஸ். ஸோ அடுத்து நான் வாங்கின ஐட்டம் வந்து ரெண்டு ஃபுல் ஸ்லீவ் ஃப்ராக்கு. ஸோ ஒன்று வந்து பிங்க் கலர் ஃப்ராக், ஒன்று வந்து நேவி ப்ளூ கலரு. இது வந்து ரொம்ப சீப், இது வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன், 3 for 2 ஆஃபர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ரெண்டுமே சேர்த்து 59 டேனிஷ் க்ரோன், அரவுண்ட் 600 ருபீஸ்.
இது வந்து ஃபுல் ஸ்லீவ் ஃப்ராக் வந்து இப்போவும் போடலாம், இந்த ஸ்ப்ரிங் வின்டர்லேயும் போடலாம், ஸ்ப்ரிங் டைம்லேயும் போடலாம். ஏன்னா ஸ்ப்ரிங்லேயும் வந்து ரொம்ப குளிர் இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஃப்ராக்குன்னு போட முடியாது, கீழே பேண்ட் போட்டு தான் போடணும். ஸோ இதான் நான் அடுத்து வாங்கின ஐட்டம். இதோட ப்ரைஸ் வந்து 59 Danish crown, அதாவது அப்ராக்சிமேட்டாக 600 rupees. ஸோ ஒரு ஃப்ராக்கோட விலை வந்து 300 rupees. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வின்டர் ஹேட் வாங்கினேன். இந்த வின்டர் ஹேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 Danish crown, அதாவது அப்ராக்சிமேட்டாக 700 rupees. இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் வாங்கும் போதே ஒன்றோ ரெண்டோ தான் இருந்தது, மற்ற எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த வின்டர் ஹேட் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது, அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் ரெண்டு டிஷர்ட். இதுவும் 3 for 2 ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ வின்டரில் வந்து எப்போவுமே வந்து சம்மரில் போடுற ட்ரெஸ் வந்து ஆஃபரில் இருக்கும். அதே மாதிரி சம்மர் டைமில் வந்து வின்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும். இப்போ வந்து இது ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப குளிராக இருக்கனால. பட் சம்மருக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெண்டுமே சேர்த்தே 40 crown தான், அதாவது ஒரு டிஷர்ட்டோட விலை வந்து 200 rupees நான் வாங்கினேன் இது. ஸோ இது ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். ப்ளஸ் அவகிட்ட நிறைய ப்ளூ கலரும் கிடையாது, அதனால இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். இதான் நான் என்னோட பொண்ணுக்கு ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.